திட்டம் வந்து நிதியை அழிக்கிறோம்லாம் சொல்கிறதில்ல, ஒதுக்குறோம். எங்கே? நாங்கள் ஒதுக்கிட்டோம். 1500 கோடி ஒதுக்கணும், 2500 கோடி ஒதுக்கணும், வரவே இல்லையே. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலையா? நாங்கள் தான் நிதி அழிக்கிறோம்னு சொல்லலையே, ஒதுக்குறோம்னு தானே சொன்னோம். நீங்கள் நாங்கள் பேசுகிறபடி தான் ராஜா நடந்துக்கிறோம். நீங்கள் தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிட்டால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே செத்து போய் கிடக்கிறான் வந்து பாருங்கள் பிரதமர்னா ஜெர்மனி கூட்டிட்டேன், ஏழை நாட்டின் பிரதமர். எல்லாம் கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, எல்லாமே எல்லா திட்டத்திலையும் இந்தியா இருக்கும். இவர் இந்தியாவில் இருக்கிறது இல்லை. இவருக்கு நாங்கள் செத்தாலும் இவருக்கு வரி கட்டிட்டு செத்துடணும். எல்லாம் வரி ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கொடுத்துடணும். அது என்னவா எங்களுக்கு திருப்பி தருவா அப்படிலாம் கேட்கக்கூடாது. 7 மாவட்டம் அழிஞ்சு போச்சு. மன்னராட்சி பரவாயில்ல உங்களுக்கு. மன்ன என்ன பண்ண, குடிகள்கிட்ட வரியை வாங்குவான், நெல்லை வாங்குவான், தானியங்களை வாங்குவான், வரியை வாங்கி வச்சிருப்பான். பெரும் பஞ்சம் வந்துருச்சா விவசாயம் விளையலையா திருப்பி கொடுப்பான். அப்போ அவன் பரவாயில்ல உங்களுக்கு. போர்னா முதல்ல தளபதி போவான், இளவரசன் அனுப்புவான், மன்னனே போய் சாவான். இங்கே எந்த நாட்டு தலைவன் மகண்டா இராணுவத்தில் இருக்கான்? கருணாநிதிக்கு இத்தனை பிள்ளையா அம்பிட்டு அமைச்சராகுமே ஒழியே, எம்எல்ஏ எம்பி ஆகுமே ஒழியே, இராணுவத்துக்கு நாட்டை பாதுகாக்க போக மாட்டான். நாட்டை பாதுகாக்க ஆர்வான் பராரி பய மக்க, பஞ்ச பய மக்க. நாங்கள் தான் போய் சாகணும். பாரத மாதாக்கு ஜே இவருங்க மேடையில் கத்திட்டு செத்து பின் நின்றுவார் இவர். இந்த நாட்டில் ஒரு நாட்டு தலைவன், ஒரு தலைவனுடைய மகன் நாட்டு பாதுகாப்பில் இராணுவத்தில் இருந்தால் சொல்லு, சொல்லு பாப்போம். ஆனால் பிரிட்டனில் இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டு இளவரசன் வந்து இராணுவத்தில் போய் பணியாற்றான். தேசப்பற்றை பற்றி நீ பேசக்கூடாது. தேசப்பற்று பாதி இந்திய முக்காவாசியை வித்துக்கிட்டான். அது தெரியாமல் நம்ம தெரியுறான் இந்தியா வளருது வளருதுன்னு. எங்கிட்டு வளருது, எங்கிட்டு வளருது? இவன் காட்டுற வளர்ச்சி என்பது நோய் கட்டி. ஜிம்முக்கு போகிறேன், எல்லா தசைனார்களுக்கும் எல்லாவற்றுக்கும் பயிற்சி கொடுத்து உடலை வலுப்படுத்துவது தான் பயிற்சி. தோள்பட்டை மட்டும் அடிச்சு அடிச்சு இப்படின்றது அது கட்டி. இவன் ஸ்மார்ட் சிட்டி தானே சொல்லுவான், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா? இவன் நகர்ப்புற வளர்ச்சியில் தாங்க வேணும் செலுத்துவான். அங்கே புல்லட்டு ட்ரெயின் ஓடும், என் ஊரில் சைக்கிளே ஓடாது. இவன் நகரத்தை மட்டும் பளபளப்பா கண்ணாடி, அதுக்கு பின்னாடி பஞ்சடைஞ்சதெல்லாம் பசி. வேகமாக போகிற சாலை முதலமைச்சர் பேசுகிறார் பார்த்தீங்களா, உள்கட்டமைப்பு வெரி இம்பார்ட்டன்ட்டு. அது 8 வழி சாலை போட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் சாலை விபத்தை தடுக்கத்தான் நாங்கள் இதை செய்கிறோம். சரி, குடிச்சு 2 லட்சம் பேர் சாகிறானே அதை கொஞ்சம் நிறுத்துங்களேன், டாஸ்மார்க்கை மூடுங்களேன். மக்கள் உயிர், மனித உயிர் மேலே அவ்வளோ அக்கறை கொண்ட முதலமைச்சர் 8 வழி சாலையில் ஏன் இவ்வளோ அக்கறை? கமிஷன்ஸ். இந்த புரோக்கர் பயலுக எப்போவுமே கமிஷனில் கவனமாக இருப்பான். முதலமைச்சர் என்பவன் ஆல் இண்டிய புரோக்கர்ஸ், பிரதமர் என்பவன் இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ். இல்லைன்னு சொல்லு, யாராவது வா, நாங்கள் ஒரு மேடையில் நிற்கிறேன், நீ ரெண்டு பேரும் பேசுவோம். என்றைக்குமே என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் ஒன்றை விளங்கினோம், சந்தை பொருளாதாரத்தை வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது சத்தியம். இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஒரே தேர்தலில் முதலமைச்சர் அந்த புடுங்கிகள்ட்ட நான் சொல்றது, ஓன் உருவ படம் பொறிச்ச பதாகைக்கு பால் ஊத்துறவன்ட்ட சொல்லணும், நீ அதுக்கு பதிலாக ஒரு மரத்தை நின்று நீரை ஊத்துறான்னு நீ சொல்லணும். அப்பதான்டா நீ என் மண்ணை நேசிக்கிற, நீ அப்பதான்டா நீ எனக்கு தலைவனாகிற தகுதியை பெறுவ. ஒருத்தன் சொல்லிருக்கான பாருங்க, இந்த ரஜினிகாந்த் பால் மிக உயர்ந்த ஒரு சத்துள்ள பொருள், உணவு பொருள், முழுமையான உணவு. அது கிடைக்காது எத்தனையோ ஏழை தாய்மார்கள் குழந்தைகள் கிடக்கிறாங்க. அந்த பாலை போய் என் படத்துக்கு ஊத்தி வீணடிக்காதீர்கள் என்று ஒரு அறிக்கை இதுவரை விட்டது உண்டா? ஏன் ஊத்துறவை ஏன் ஆளு? இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்வே? ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளையும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. ஏ ரஜினிகாந்த் கூட நீ படாடுறா, அது கூட பரவாயில்ல. அவன் இருந்து எந்திரிச்சு போன நாற்காலியை போய் கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இருக்கே. இதை பார்க்கிறவன், உலகத்தில் பார்க்கிறவன் இந்த இனக்கூட்டத்தை கேடுகட்ட இனம்னு நினைக்க மாட்டானா? சொல்லுங்க,
மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த உதில போய் உட்கார்ந்து படம் எடுத்துக்கிட்டு வருது. ஏ பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா? பக்கத்தில் இருக்க கேரளாவில் இருக்க மலையாளிகளை பார்த்து கத்துக்கிறவனாமா? ஏன்னா மம்முட்டி மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கானா? பிரேம் நசீர் சூப்பர் ஸ்டார் மலையாளத்தில், 500 படம் நடிச்சிட்டாரு. ரசிகர்களையெல்லாம் மொத்தமாக கூட்டுறாரு மேடல் நின்று பேசிட்டு இருக்கும்போது. பல லட்சக்கணக்கான ரசிகர்கள், நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிறாரு. கூட்டத்திலேருந்து சரச்சரன்னு செருப்படுத்தி வச்சிட்டான். சத்தியமாக நடந்துச்சு. அதோட முடிஞ்சு. எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இல்லை. முடிஞ்சு. அவனுக்கு தெரியும், உம்மன் சாண்டி வேற, பினராயி விஜயன் வேற, மம்முட்டி வேற, மோகன்லால் வேற. நீ நடிச்சியா கைதட்டுறோம் காசு கொடுக்குறோம் போய்கிட்டே இருந்துருவான். பினராயி விஜயன் சைக்கிளில் போய் முருங்கா வீண்டு வீட்டுக்கு போவார். வாழ் எடப்பாடியே ஹெலிகாப்டர் போய் தான் பார்க்குறாரு. இதே மேலே இருந்து கீழே பார்த்தா எல்லாமே பச்சையாத்தான தெரியும். பரதேசி பை மக்களை, என் ஊர் ராம்நாரன் சிவங்களை பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையே தெரியும்டா. இறங்கி பார்த்தா தாண்டா வேலிக்கருவ முள்ளுன்னு தெரியும். முட்டால் இறங்கி பார்க்கணும். மேலே இருந்து பறந்து போகிறவன் கீழே பார்த்தா என்ன செழிப்பாக இருக்குப்பா அந்த ராம்நாரன் சிவங்கன்னு தான். தேத அம்பிட்டும் வேலிக்கருவ முள்ளுடா. மேலே இருந்து பார்த்தா வெள்ளம் ஒரே தண்ணியாக தான் தெரியும். இறங்கி பார்த்தா தான் எவ்வளவு ஆழம், எத்தனை வீடு மிதக்குது, எத்தனை மாடு மிதக்குது, எத்தனை ஆடு மிதக்குது, எத்தனை மனுஷன் செத்து போனால், இது என்னைக்கா நீங்கள் கற்றுக்குருவீங்க? நீங்கள் இது கூட தெரியாதனால எப்படா முதலமைச்சர் ஆயிரிய? அன்னைக்கு ஒரு தலைவர் இருந்தான்டா காமராஜ், வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அப்படி மக்களோட மக்களாக போய் நின்றுட்டு இருந்தான். கொடுமை. ஒன்றும் கிடையாது, எந்த புரிதலும் கிடையாது உனக்கு. ஆற்றுக்குள்ளே மரம் முளைச்சி பார்த்துருக்கே நீ? ஆற்றுக்குள்ளே ஓரத்தில் நாணல் புல் முளைக்கும். ஆற்றுக்குள்ளே மரம் முளைச்சிருச்சு உன் வயலில். காரணம் என்ன? மண்ணளி தின்ட்டான் களி, மண் வந்துருச்சு. மணல் போய் மண் வந்தோன்னா மரம் முளைச்சிருச்சு. நீங்கள் ஒரு தடவை ஒரு 5 ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழ்நாடு வந்துடும். எந்த சேட்டையும் செய்ய முடியாது ராஜா. என்னை மாதிரி ஒரு காட்டாண்ட சிக்கிச்சு நாடுன்னா கப்பு சுப்புன்னு எல்லாம் செட்டில் ஆயிரும். ரவுடி கிவுடின்லாம் இல்லை தம்பி. அவுத்துட்டு பச்சை மட்டையை வெட்டி வச்சு அடித்து தோலை பிரித்து செஞ்சுட்டுருவேன் நான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு தெரியும் ஆட்டம் காட்ட முடியாது, தொலைச்சி போடுவான்னு கப்பு சுப்புன்னு இருந்துருவான். என் தம்பி மாயின்னு சொன்னான் பாருங்க, டே 60 பேரெல்லாம் ஒரு ஆள் கூட இருக்கான். 60 பேரும் ஆள் தான் இருப்பான். நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இதை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் ராஜா. தான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ன தலைவனை பார்த்து வந்தவங்க நாங்கள். நான் செத்தாலும் ஜாகிறேன், ஆனால் என் இனம் வாழ்ந்தால் போதும்னு நினச்ச ஒரு தலைவனுடைய பிள்ளைகள் நாங்கள். அதுக்காக எங்களை வந்து சொல்லுவான், தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்று சொல்லிவிட்டார் சீமான், அவர் ஃபாசிஸ்ட்டு. சோனியா காந்தி ஆண்டா இந்தியாவை ஆள விடலைன்னு சொல்லுங்க, வெளிநாட்டுக்கறி. அப்படித்தான்டா ரஜினிகாந்த் எங்களுக்கு. தம்பி, நாங்கள் ஒரு தத்துவத்தை ஏற்றிருக்கோம் தம்பி, அதை நல்லா கவனிச்சுக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது, என் வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. அது தெரியாது. பூலித்தவன்னா யார், மருதுபாண்டியர் யார், வேலநாச்சியர் யார், தீரன் சின்னமலை யார், அலமுத்துக்கோன் யார், பேர் சொல்லு. சே, வாவுச்சி தான் யார், தெரியாது. என் வரலாறு தெரியாதவன் நீ எப்படி எனக்கு வழிகாட்டுவ? நான் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் எங்கெங்கேன்னு தெரிஞ்சா தானே. எந்த இடத்தில் வாழ்ந்தேன், எந்த இடத்துல வீழ்ந்தேன், அது எதனால் வீழ்ந்தேன், அந்த தவறை இந்த தலைமுறை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்கிற படிப்பறிவு இருந்தால் தானே நாங்கள் எந்திரிக்க முடியும். நாங்கள் ஏன் இதை வெறுக்கிறோம்? சாதி மதத்திலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம். மானுட குலத்திற்கே எதிரானது. சாதியும் மதமும் அந்த உணர்வு பிளந்து பிரிக்கும். மொழி இன உணர்வு பிரிந்ததை இணைக்கும். நம்மை வெட்டி பிளக்கும் கோடாரி கத்தி தான் சாதியும் மதமும். அந்த பிளந்த சதையை தைக்கிற நூலும் ஊசியும் தான் மொழியும் இனமும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உலகம் புறா இப்படி தான் அரசியல் செய்கிறாங்க. நாங்கள் மட்டுமா? உலகம் புறா அப்படி தான்.
உலகம் பூரா அப்படிதான். நாங்க தமிழ்நாட்டை தமிழரே ஆளணுங்கிறதுல இவங்களுக்கு பாசிசம் வந்துருது. அங்க நிதிஷ்குமார் பீகாரியா பஹாரியாங்கிறாரு, என்னமா பேசிட்டாருங்கிறான். அதனடா நானும் சொல்றேன், எங்ககிட்ட ஒரு தடவை கொடுத்துப்பாரு. அப்ப என்ன சொல்ல, அப்பவே கொடுத்துருக்கலாம் அந்த பயில்கிட்ட. பசி என்ற வார்த்தையே இல்லாத அழிச்சிருவோம். வேலை இல்லை என்கிற சொல்லே இருக்காது. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்களை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதில் முதன்மையான கவனம் செலுத்துவேன். சிற்றூர்களின் கிராம பொருளாதாரம், நகரத்தில் என்னென்ன கிடைக்குதோ அதை கிராமத்தை நோக்கி நகர்த்திடுவேன். கிராமத்தை விட்டு என் மக்கள் இடம்பெயர வேண்டிய தேவையே இல்லாத ஒழிச்சிருவோம். இப்போ நீ ஏன் மதுரைக்கு போகிற, நீ ஏன் கோயம்புத்தூர் போகிற, நீ ஏன் சென்னைக்கு போகிற, அங்கே நல்ல கல்வி கிடைக்குது, நல்ல மருத்துவம் கிடைக்குது, வேலை கிடைக்குது. இது மூணு நீ இருக்கிற இடத்துல கூட நான் தந்துடுவேன், நீ நகர மாட்டே, அங்கே இரு. நகரங்கள் பிதுங்கி வழியாது, கிராமங்கள் காலியாகாது. எல்லாம் அரசு வேலை. ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, வேளாண்மை செய்வது அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். அவனுக்கு கேலியா இருக்கு, சீமானா ஆடு மாடு வளர்க்கலாம் அரசாங்க பணி. நாங்கள் இப்போ தான் ஐஏஎஸ் ஆக போகிறோம். எத்தனை ஐஏஎஸ் ஆக போறியா ராஜா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ்னா பசிக்காத ராஜா? சோறு மேம்படுவேன். யதார்த்தத்துக்கு வாங்கடா. வேளாண்மை கைவிட்ட எல்லாம் நாடும் பிச்சு எடுக்குதே. உலகம் ஒரு நாள் சோத்துக்கண்ட கையெழுந்தன் நீ எழுதி வச்சுக்க, நான் உலகத்துக்கு சோறு போடுவேன். டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிடா, உலகத்துக்கு சோறு போடுறேன் ஆத்தால பொண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட கூடாதா? வைத்தியகரப்பில் 100 விழுக்காட்டு மக்களில் 90 விழுக்காட்டு மக்கள் கறி திங்கிறான்டா. கறி எங்கேருந்து வரும்? என் தம்பி சொன்னான் பாரு, சீமானு சாரதி, எங்கள் ஆத்தால் அப்போ வெம்பாடு பட்டு வெயிலில் மழையில் பனியில் நனைஞ்ச ஆடு மேச்சா தாண்டா கறி, செப்பக்கறி, குடல், தலைக்கறி, வக்கனை திங்க தெரியுது. ஆடு மாடு அவ்வளோ ஆசைங்க ஆடு மாடு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைனா கறி கடையில் போய் கால் கிலோவுக்கு நிற்கிறது. ஒரே அடியாக காலை சேர்த்து அடிச்சு விட்டுருங்க. ஆசிரியர்கள் நம்ம ஆசிரியர்களும் பாடம் நடத்துறதே படிக்கலன்னா ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. ஏன்னா அவ்வளோ அசிங்கம்மா. ஐயா அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு, ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம் இல்லை, பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்கிறாரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்கிறாரு, செல்லலா வலைக்கு செல்லம் அவர்கள் மேய்ச்சிருக்காங்க, இயேசுநாதர் மேய்ச்சிருக்கிறாரு. அதான் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஞானத்திற்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது மேய்ங்கிறாரு உங்களுக்கு. இங்கே இதை ஒரு இழிவாக நினச்சிட்டான். நான் என்ன நினைக்கிறேன், நம்ம ஆளுகளுக்கு என்ன தெரியுமில, காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும்ப்பா, அரசாசுனாலும் அரசாங்க வேலையாக இருக்கணும்ப்பா. நான் தாரேன் ஆடு மாடு வளர்க்குறது அரசாங்க வேலை, கவர்மெண்ட் எம்ப்ளாய்டா. நீ என்ன இந்த துரட்டி குச்சி வச்சுட்டு தூக்குச்சிட்டி வச்சுட்டு மேய்க்க போகிறேன்னு நினைக்கிறியா? அது மேய், நீ கம்ப்யூட்டர்லேருந்து இருந்துரு, நீ சிசிடிவி கேமராவிலேருந்து பார்த்துட்டு கொண்டிருந்தேன். நான் தான் 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளம் வெட்டிடுவேன், அதுவும் மேயும், புல்லை வளர்த்துருவேன், சுற்றி வேலையை போட்டுருவேன், அங்கே தொழிற்சாலை கட்டிடுவேன், மாடு பண்ணவனே வளர்ப்பேன், அங்கே பால்லேருந்து பால்கோவா, மோர், தயிர், வெண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை கட்டிடுவேன், படித்தவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை, எல்லாருக்கும் வேலை. இப்போ எப்படி வேலை கொடுப்பானே, 2000 ஏக்கரில் எள்ளு போடுவேன். ஏ 20 கிராமத்தை காலி பண்ணி 5000 ஏக்கரை அதானிக்கு பறித்து கொடுத்தது ஜெயலலிதா? எவன் கேட்டேன், நான் சத்தம் போட்டேன், வாட்ச்மேன் வேலை கிடைக்கிறதையும் கெடுக்கிறான் ஜீமான்ன, இப்போ ஓடி வந்து காப்பாற்றுங்கிற, எப்படி வருவேன்? ஏற்கனவே நீர் இல்லை, 2 லட்சம் லிட்டர் உறிஞ்சிக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டான் அந்த ஓட அந்த அந்த இதை கழுவுறதுக்கு. ஏன் காற்றை வச்சு அடித்து கழுவ முடியாதா? ஏன் அவ்வளோ பெரிய வெங்காயம், இவ்வளோ ஓடி ஓடியாக பணம் வச்சுருக்க வெங்காயம் கடல் நீரை நீ சுத்திகரித்து கழுவிக்க வேண்டியதுனடா? ஏற்கனவே நாங்கள் வறண்டு கிடக்கிறோம், இதில் 2 லட்சம் லிட்டர் அளந்து ஊற்றுறவேமே, 2 லட்சம் லிட்டர் தான் எடுப்பார், யார் அளந்து ஊற்றுறியாடா? 20 லட்சம் லிட்டர் எடுத்தான்னா எவனுக்கு தெரியும்? இது முதலாளிகளின் வள வேட்டைக்காடு. நானாக இருந்தா நடந்துருமா? நீ சின்னாய்வுங்கிறான், ஸ்டெர்லைட்டுங்கிறான், அந்ததுங்கிறான், இந்ததுங்கிறான், கிளம்பிடான்றேன். தம்பி நான் விளையாட்டுக்கு பேசுகிறேன்னு நினச்சிக்காத ராஜா, ஒரு நாள் இந்தியா எனக்கிட்ட மாட்டிக்கிட்டு திணறும். நான் இங்கே இருக்கிற தென் மாநில முதலமைச்சர் எல்லாரையும் பேசி சரி பண்ணி எல்லாரையும் ஏழாக மாற்றிடுவேன். நான் பேசுகிறத பேசுகிறார்ல சீதாராமையா, நான் 1 ரூபா கொடுப்பேன், நீ எனக்கு 40 காசு கொடுப்ப,
உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுப்பேன், நீ 3.80 காசு கொடுப்பியா, எங்கள் காசில் மஞ்சள் குளிக்கிறீங்களாடானாரு. நான் பேசினா அது அப்படியே அவர் பேசுறாரு. இப்போ பாரு சந்திரசேகர் ராவ் என்ன சொல்றாரு, பொதுப்பட்டியலை ஒழிக்கணுங்கிறாரு. எங்கள் குரல் தான் அது, கல்வி என் உரிமை, அதை நீ எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு என் பிள்ளைய நீ டாக்டர் படிக்க முடியாது, மருத்துவம் வந்து எடுத்துக்கிட்ட, வரியை எடுத்துக்கிட்ட, எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவேன். ஆனால் நாங்கள் பேரிடர் வந்து செத்தா கூட அதை ஒன்று எட்டி பார்க்க மாட்டேன். ஓகி புயலுக்கு செத்தா வரமாட்டேன், கஜா புயலை செத்தா ஏறிட்டு பார்க்க மாட்டேன். என்னது இது? மீனவனை சிங்களம் சூடுவான் கண்டுக்கிற மாட்டேன், என் படகை பறித்து வச்சுக்கிறான் வாங்கி தர மாட்டேன், ஆனால் அவனுக்கு போர்க்கப்பலை கொடுப்பேன். யாரை சுடுவேன் அவன்? என்னையை சுடுவேன். சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிறவன் இராணுவத்திற்கு தர மேம்பாட்டு பயிற்சி இந்தியா கொடுக்குது. நாம கொடுக்கலன்னா சீனா கொடுத்துருமா, நாம கொடுக்கலாம் பாகிஸ்தான் கொடுத்துருமா, அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு ஓட்டு போடல, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கையும் முச்சந்தில கத்திட்டு செத்து போவேன், ஆனால் நிம்மதியாக சாவேன். ஏன், நான் அடிமை என்பதை உணர்ந்துட்டேன். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்றார். அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ரவுப்பை பேசுறதுனால என்ன ஆயிரும் எனக்கு, இஸ்லாமியர்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, யாரும் எனக்கு போடல. நீனும் இது என்னத்தையும் பண்ணி பார்க்குற, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் கூடி பேசி ஒரு ஓட்டு கூட போடல. நோ ப்ராப்ளம் மட்டால், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்துக்கள்லாம் போட போட வேணாம், எச் ராஜாவுக்கு போடு, எங்கேயே போடு. நானும் கொஞ்சம் முடிவெடுத்துட்டேன் ராஜா, தெரு தெருவாக வந்து ஓட்டு கேட்குறதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம். ஒரு இடத்துல நின்று பேசுவோம், நீ தேடு. அந்த கோயிலுக்கு போனால் நல்ல வரம் கிடைக்கும்னு போய் தேடி போய் கும்பிட்ற, சாமி வீட்டுக்கு வருது, நீ தானே போகிற, போறியில்ல? ஒரு ஜவுளி கடைக்கு போனால் உடனே ஒரு வேட்டி சேலை வாங்குறியா, 100 சேலை எடுத்து போடுற, அதில் ஒரு சேலை, 100 வேட்டி அதில் ஒரு வேட்டி, 100 சட்டை துணி அதில் ஒரு சட்டை எடுக்கிறது, மேலே போடுற சட்டை சேலைக்கு இவ்வளவு தேர்வு செய்கிற நீ, உன்னை ஆளுகிற தலைவனை நீ தேட மாட்டிய, தேர்வு செய்ய மாட்டா? இந்த கடையில் போனால் சாப்பாடு நல்லா இருக்கும் தெரியுதுல்ல, வக்கனே போய் சாப்பிட போறது தேடுறீல்ல, அதுபோல தேடு. உனக்கான தலைவனை தேர்வு செய்கிற ஆற்றல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீ வாழுவ. அவ்வளவு பேரும் அயோக்கிய பைய ஏமாத்துக்காரன். நாங்கள் சத்தியத்தின் மக்கள், சத்தியமே உருவமாக நின்ற ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறான், தமிழனுக்கு என்று வரலாறு இல்லடா, இல்ல இலக்கிய சான்றுகள் தான் இருக்குது, வரலாறு இல்லையே. அருள்மொழி சோழன் எங்க பாட்டன் நாட்டை ஆண்டா, உலகத்தை ஆண்டான், வரலாறு இல்ல. கட்டின கோயில் இருக்கு, அவ கோயில் இருக்கு, இன்னொரு பாட்டம் கல்லணை கட்டான் அவட கட்சி கண்டாம பாட்டம்னு, இலக்கிய சான்று தான். சிலப்பதிகாரம் இல்லைன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டாங்கிறதே தெரியாது. எங்க இருக்கு? துரோகிகள்லாம் அந்த நாட்டில் அவனுக்கெல்லாம் கோட்டை இருக்கு, ஆனால் நம்ம பாட்டங்க ஆண்டது குட்டிச்சேர் கூட இல்லை. அப்ப என்ன சொல்றாரு, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது வரட்டும். அப்படிதான் நாங்கள் உங்கள் பிள்ளைங்க. காவல்துறை மேலெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. நான் கருப்பு சட்டை போட்ட அடிமை, நீ காக்கி சட்டை போட்ட அடிமை, ஒன்றிலும் நான் கொஞ்சம் மேலான அடிமை. ஏன், நான் நினைக்கிறத பேச முடியும், நீ அதுவும் செய்ய முடியாது. காவல்துறையை எப்படிப்பட்ட காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்துறோம் பாரு. வரைவில் ஆட்சியில் கொடுத்துருக்கேன், உன் சீருடையே மாற்றிடுவேன். நான் இந்த காக்கி நிறத்தை பார்த்தாலே மக்களுக்கு பயம் வருது. இங்கே பாருங்க, எங்கள் தலைவன் பல படை பிரிவுகளை கட்டினான், அதில் காவல்துறை படையும் ஒன்று. அந்த காவல்துறை படையை கட்டிட்டு அந்த காவல்துறை படைக்கு முன்னாடி பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் இருக்கானான்னு பாருங்க. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவலர்களின் வேலை, குற்றவாளியே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலைங்கிறது. நீங்க குற்றம் செய்த பிறகு
அதை கண்டுபிடிச்சி அவரை நீதிமன்றத்தை நிறுத்தி தண்டனை. அதுக்கு தான் இங்கே காவல் இருக்குது. நாங்கள் குற்ற தடுப்பு படைப்பிரிவு பெரு உருவாக்குவோம். குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துருவோம். ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ். நீ பாரு எப்படி கட்டி கொண்டாரேன்னு. நீ உனக்கு நான் பேசுகிறதெல்லாம் என்ன அசாத்தியமானதாக பேசுகிறாரு. அசாத்தியத்தை சாத்தியமாக்குறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன். அதானே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு ஒரு பெருங்கனவை சுமந்து நில்லுங்கிறான். அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான். அப்படிப்பட்ட கனவை எங்கள் தலைவன் எங்களுக்கு தந்தான். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி, அடிமைத்தனம், மது, மத போதை, எதுவும் இல்லாத ஒரு தூய தாயகம் தமிழர் தேசம் படைக்கணும்னு ஆசை. அவங்ககிட்ட அவர் கலைஞரின் கனவை நிறைவேற்றுவோம். இங்கிட்ட அம்மாவின் கனவை என்னதான்டா உங்கள் கனவு, என்ன கனவு, என்ன உங்கள் கனவு தான் எங்களுக்கு இளவாக போகுத, என்ன கனவு, இத்தனை ஆண்டு காலம் இவங்க ஆட்சியில் அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் அன்பு பெற்றோர்கள் சலுகை போனஸு மானியம் இலவசம் இது நாளை தவிர ஏதாவது திட்டம் இருக்குன்னு சொல்லு. என்றைக்கு என் மக்களுக்கு எங்களை அரசியல் பிடிச்சி நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்துகிறாங்களோ அதுவரை நாங்கள் போராடிட்டு இருப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சீமா, ஏன் நீ சட்டசபைக்கில் போகலன்னு யாரும் நீ சட்டை பிடிச்சி அடிக்கலை. சட்டமன்றத்தில் பேசுகிறத விட மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய தேவை நிறைய இருக்குது. நாங்கள் விவசாயிகள், வேளாண்குடி மக்கள். ஓசோ சொல்கிறான்ல, என்னிடத்தில் நிறைய விதைகள் இருக்கிறது, விதைத்து கொண்டே இருப்பேன், முளைக்கிற விதை முளைக்கிட்டுன்ட்டு. எங்களுக்கு அறுவடைக்கான காலம் அல்ல. ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதுவதில்லை. ஒவ்வொரு நாளையும் நாங்கள் விதைப்பதற்கான நாட்களாகவே கருதுகிறோம். விதைப்பது என் வேலை, முளைப்பதும் விளைவதும் விதையின் வேலை, அறுப்பது எங்கள் கையிலா காலத்தின் கையிலா என்பது பிறகு பார்க்கணும். நாங்கள் அறுக்கல, என் பிள்ளை அறுத்துட்டு போகிறான், 5வது படிச்சுக்கிட்டு வந்து அறுத்துட்டு போகிறான். ஆனால் நாங்கள் விதைத்த தத்துவம் அப்படியே இருக்கும், சாகாது. சேகவரா சொல்கிறான், அதே தான் பகத்சிங் சொல்கிறான். ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவன் கொண்டிருந்த நோக்கமும் மரணித்து போவது இல்லை. இன்னைக்கு நாங்கள் எடுத்து வைக்கிறலாம் இதை, நாங்கள் எல்லாம் சொல்லுவானே அவன் வந்து ஒரு சின்ன பசங்க அப்படின்னு. சின்ன பசங்க தானே, ஏன் பயப்படுற, கூட்டத்தை அங்கே நடத்த விட வேண்டியதானே. நீ உலகத்தில் ஒரு தலைவனை, இந்திய நாட்டில் ஒரு தலைவனை நின்று பேச சொல்லு, காசு கொடுக்காமல் இவ்வளோ பேரை கூட்டி நிறுத்திடு. நாங்கள் பார்ப்போம், வரமாட்டான் ராஜா, வரமாட்டான். நீ குவார்டர் கொடுக்கணும், அவனுக்கு பிரியாணி கொடுக்கணும், 500 ரூபா காசு கொடுக்கணும். அப்போ கூட நீ 8 மணிக்கு மேலே போயிடுவான், எனக்கு கடன் முடிடுவான். எங்கால் அப்படி இல்லை ராஜா, எங்கால் அப்படி கிடையாது. 4 மணி நேரம்லாம் நிற்பான். ஏன், தன்மானத்துக்காக வாழ்கிற தமிழ் கூட்டது. இந்த ராஜராஜ சோழன் பெரிய வீரன், பல நாடுகளை வென்று உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவனான். அவன் எங்காளு, எங்க சால், எங்காளுக அப்படின்னு. இப்போ நாங்கள்லாம் சித்தாளுகளா, என்ன உங்கள் நல்லவனாக இருந்துடக்கூடாது, சாதி பயன்படுத்திக்கிறோம். கெட்டவன் என்னவனா, சாதியை பயன்படுத்திக்கிறான். சாதியை பயன்படுத்திக்கிட்டு சாதி கெட்டவன் காலவே 3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது. ஐயா இதை பார்த்து பண்ணி விடுங்க, நமக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஏ, இதை ஒழிக்காமல் நீ உன் இன விடுதலை அடையாது. நாடு ஒன்றுது, 3 சீட்டு 3/4 சீட்டை ஒழிக்கணும். 234 தொகுதி நம்மது. நம்ம நாடு இடஒதுக்கீடு, என்ன இடஒதுக்கீடு, நாங்கள் தான்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இடஒதுக்கீடு. என்ன இடஒதுக்கீடு கொடுக்குற எங்களுக்கு, இந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த கட்சிகள், அந்த கட்சிகளுக்குள் சமூக நிதி எவ்வளோ நிலைநாட்டியிருக்குது, இடஒதுக்கீடு எவ்வளோ கொடுத்துருக்கு, பெண்களுக்கு எத்தனை கொடுத்துருக்குது. நாம் தமிழர் கட்சி சொல்லுது, பாராளுமன்றத்தில் 40 இடத்தில் 20 இடங்கள் பெண்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் சொல்கிறோம். நீ சொல்லு பார்ப்போம். பிரபாகரன் பிள்ளையை தான் இந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவான். ஏனால் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்கிற முழக்கத்தை என் தலைவன் முன்வைக்கிறான். பெண்ணடிமை தீரும் மட்டும், மண்ணடிமை தீர்ந்து வருதல், பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறார் புரட்சி பாவலர். ஹெச் ராஜா, உடனே கோயிலெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க, கொடுத்துட்டு முறை சொல்லாமல் நரிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா கிடைக்கிற ரெண்டு ஆடு கேட்கும்னு
இவன் உள்ள உட்காந்து மணி ஆட்ட விட்டதுக்கு கோயிலை என்னதுன்னு, யார் உங்கள் அப்பன் கட்டினதா இல்லை உன் தாத்தனா? கோயில் கோயிலெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக வருமானம் வர ஐயப்பன் கோயிலையும் வெங்கடாசலி கோயிலையும் எடுத்துட்டு வா, அப்புறம் இதெல்லாம் கொடுத்துரும். சொல்லிப்பார் அங்கே போய் கோயிலெல்லாம் எங்ககிட்ட கொடுணும். கொண்டே வருவேன். என்னது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும்போதே அத்தனை சிலையும் கலாண்டி போயிட்டாங்க. இங்கே எங்ககிட்ட கொடுத்துருன்னா ஒரு சிலையும் இருக்காது. காலக்கொடுமை